கெட்டப் சேஞ்ச் யூடியூப் நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் தமிழன் மைதீன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது மேலான ஆதரவை என்றென்றும் எனக்கு தாருங்கள். நடிகர் உதயநிதி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள படம் தடம் இயக்குனரின், அதாவது மகிழ் திருமேனியின் மற்றும் ஒரு படைப்பு கழகத்தலைவன். இந்த கழகத்தலைவன் எப்படி இருக்குது? கழகத்தலைவன் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்த தலைவனாக இருக்காரா அப்படிங்கக்கூடியது தான் இன்றைய நம்மளுடைய பார்வை. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சும்மா சின்னதாக ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம். அதாவது ஒரு பெரிய வேகல் தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது கனரக வாகனங்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அதுவும் இவங்களுடைய இந்த வாகனங்கள் எப்படின்னா பெட்ரோலை மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய, எரிபொருளை சேமிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாகன தயாரிப்பு இருக்குது. அதனாலவே இவங்களுடைய கம்பெனியுடைய ஷேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகப்படியாக போயிட்டுருக்கு. பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறுது. ஆனால் இவங்க இந்த பெட்ரோல் சிக்கனத்தை கையாண்டவங்க ஒரு பொல்யூஷன் பிரச்சனையாக அதில் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க தவறிடுறாங்க. ஆனால் இந்த வாகன தயாரிப்பில், இந்த வாகனத்தில் பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரிய வரும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வழக்கம் போல் அந்த கார்ப்பரேட் ஓனருக்கு கடுமையான கோபம் வருது. நம்ம ஒரு 5-6 பேருக்கு மட்டுமே, அதாவது போர்டு மீட்டிங் சொல்லக்கூடிய போர்டு மீட்டிங் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியில் இது எப்படி போச்சு, இதுக்கு யார் காரணம், அந்த பிளாக் ஷீப் யார், அந்த கருப்பு யார் யார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோபத்தோடு இவர் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக நியமிக்கப்படக்கூடிய ஒரு பிரைவேட் ஏஜென்சி உதயநிதி. இப்போ இந்த உதயநிதி அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கக்கூடியது தான் இந்த கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரவ் எப்போ வர்றாரோ அப்போலாம் தியேட்டர் ஆறாவாரமாக மாறுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆரவனுடைய அந்த வில்லத்தனம் இருக்குல்ல, நீண்ட இடைவெளிக்கு பிறகு வில்லத்தனம்னா இதுதான்டா, இதுதான்டா வில்லன் அப்படின்னு இருக்குல்ல, அது இருக்குங்க. அதேமாதிரி இந்த கலையரசன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆடியன்ஸுக்கு. ஓ, இவர் ஏதோ செய்ய போகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த இடத்துல உருவாகுது. அதேமாதிரி உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படங்களையும் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு என்ன வரும் நாம் அதை மட்டுமே செய்வோம், நம்மளால் என்ன முடியும் அதை மட்டுமே செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் உதயநிதி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கார். அதனால் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்த விதம். ஆனால் என்னென்ன இதில் ஒரு ஏதோ ஒரு இறுக்கமான நிலையில் அவர் இருக்கிற மாதிரி இருக்குது. அது கதையினுடைய வடிவமைப்பும் அப்படித்தான். மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவருடைய படங்கள் அப்படித்தான் இருக்குது, இது வரைக்குமே அப்படித்தான் இருக்குது. இந்த படங்களும் அதில் எந்த வகையிலையும் குறைந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் இன்னொன்று சொல்லணும்னா ஒளிப்பதிவு நிச்சயமாக, அதாவது ஒளிப்பதிவாளர் தில்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட அதிகப்படியாக சிரமம் எடுத்து, அதிகப்படியாக கஷ்டங்கள் அப்படிங்கிறத தாண்டி சிறப்பாக பணியாற்றிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அங்கே ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, அந்த ஹேண்ட் ஹில்டுன்னு சொல்லுவாங்க அதை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன் அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வரும்போது படம் அப்படியே லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். அது ஏன் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு புது ஃபார்முலா, இது ப்ரொஃபஷனலாகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஏன், அது வந்து கொஞ்சம் நேரம் ரசிக்கிறபடியாக இருக்குது, அதுக்கப்புறம் போக போக அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் தெரியுதுங்க. அது ஏன் அவங்க பண்ணியிருக்காங்க, எதனால் இந்த யுக்தி அவங்க கையாண்டாங்க அப்படிங்கிறது அந்த கேமராமேனுக்கும் அந்த இயக்குனருக்கும் மட்டும்தான் தெரியும். தில்ராஜ் அவருடைய வேலையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்காரு. அதேமாதிரி அதுக்கு பதிலாக அந்த ட்ரைபேட் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் வருது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படியான சில காட்சிகளில் கேமராமேன் வந்து தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை அதிகப்படியாக வெளிப்படுத்தியிருக்கார். இந்த ஒளிப்பதிவாளர் ஏற்கனவே தகராறு இப்படி சில படங்கள்லாம் எடுத்தவர் தான். அந்த வகையில் அவர் வந்து என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாருங்க. அதேமாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய அந்த சீன் இருக்குது இல்லையா, அது உண்மையிலேயே பா மிரட்டிட்டாரா டைரக்டரு, மிரட்டிட்டாரா கேமராமேனு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எடிட்டரையும் இங்கே நம்ம பாராட்டியாகணும். ஆனால் இந்த பாடல் காட்சி தேவையா அப்படிங்கக்கூடியதை கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்திருக்கலாம். அது மாண்டேஜஸாக வர்றது இருந்தாலும் அது தேவையா அப்படின்ற இடம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு இடமா இருக்குங்க. ஹீரோயின் போர்ஷன் வந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாலாம் தேவைப்படலை. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அந்த ஹீரோயின் சம்மந்தப்பட்ட சீன்ஸை அப்படின்னு தோணுது. எது எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்துக்கான, அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு சொன்னாலே சும்மா வந்து ஒரு டைலாக் ஹீரோ பேசுகிறது, வில்லன் டைலாக் பஞ்ச் டைலாக் பேசுகிறது அப்படிங்கிறத தாண்டி என்ன செய்ய முடியும் ஒரு கார்ப்பரேட் முதலாளியால் அப்படிங்கிறத தெளிவாக செஞ்சுருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படம். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெயரை வாங்கித்தரும் இந்த படம். வெற்றி காண நாங்களும் வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.